சென்னை மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்றம் சார்பில் அவருடைய 63வது பிறந்தநாள் விழா ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நேற்று இரவு நடந்தது. விழாவில் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் பேசும்போது, பொதுவாக நான் என் பிறந்தநாளில் சென்னையில் இருப்பதில்லை, ஏதாவது வெளியூருக்கு சென்று விடுவேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒருமுறை நான் சென்னையில் பிறந்தநாளை கொண்டாடிய போது வெளியூரில் இருந்து வந்த ரசிகர்கள் 3 பேர் ஊருக்கு திரும்பி போகும்போது விபத்தில் சிக்கி இறந்து விட்டார். அந்த ரசிகர்களின் பெற்றோர்கள் என்னை சந்தித்து ஒரு கேள்வி கேட்டார். என்னால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதிலிருந்து நான் பிறந்தநாள் அன்று சென்னையில் இருப்பதில்லை. நான் உடல்நலக்குறைவாக இருந்தபோது எனக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையால் தான் நான் குணமடைந்தேன். அந்த ரசிகர்களை சந்திப்பதற்காகவே இந்த பிறந்த நாளின் போது சென்னையில் இருந்தேன். 2 நாட்களுக்கு முன்பு என் உயிர் நண்பன், என் வலதுகை, எனக்கு அனுமார் மாதிரி இருந்த நண்பன் காந்தி மாரடைப்பால் இறந்து விட்டான். எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், சில நண்பர்கள் இறந்தபோது கூட நான் அத்தனை துக்கப்பட்டதில்லை. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. மறுநாள் காலை உங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. அது ஆண்டவன் செயல். காந்தியின் மரணத்தினால் ஏற்பட்ட சோகத்தை போக்க ஆண்டவன் உங்களை அனுப்பியிருக்கிறார். 1000 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட இது யாருக்கும் கிடைக்காது. நான் எதற்கும் கூட்டம் சேர்க்க ஆசைப்பட்டதில்லை. ஷோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என் பிறந்தநாள் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. ரசிகர்கள் ஊர்களுக்கு பத்திரமாக திரும்பி போக வேண்டும் என்ற கவலை எனக்கு உண்டு. நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இங்கே சிலர் பேசினார்கள். அரசியல் கடல் மாதிரி. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், தமிழ் மக்களை சார்ந்தவன். தமிழ் மக்கள் என்னை வாழ வைத்த தெய்வங்கள். 1996 ஒரு சூழ்நிலை என்னை அரசியலில் ஈடுபட வைத்தது. இப்போது நீங்கள் உங்கள் நிலையை தெரிவிக்கவில்லை என்றால் உங்களை கோழையாக நினைத்து விடுவார்கள் என்றார்கள். நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன், கோழையாக வாழ விரும்ப மாட்டேன். நான் ஆதரித்து விட்டேன் என்பதற்காக 5 வருடங்கள் அவர்களை ஆதரித்தேன். அப்புறம் நான் யாரையும் ஆதரிக்கவில்லை. பிறகு என் படம் தொடர்பாக ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியிருந்தது. அவர்களை கீழே தள்ள வேண்டும் என்று எதிர்க்கவில்லை. அந்த சமயத்தில் நான் சிகரெட் பிடிப்பதை விட்டேன். இன்று வரை தொடவில்லை. அரசியல் சாதாரண விஷயம் அல்ல. யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக பொய்யான வாக்குறுதி அளிக்க நான் விரும்பவில்லை. அரசியல் தலைவர்கள் யாரும் ஜனங்களுக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. நல்லது செய்யத்தான் விரும்புவார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. சிஸ்டம் அப்படி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் இதுதான் நடக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் நாட்டிலும் யார் தலைவராக வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்க ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு காலத்தில் நான் நிறைய குடித்தேன். குடி இல்லை என்றால் தூங்க முடியாமல் தவித்தேன். திருமணமானபின் என் மனைவி லதாவின் அன்பினால் குடிப்பதை குறைத்து கொண்டேன். ஆனால் சிகரெட்டை மட்டும் விட முடியவில்லை. என் உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கு அந்த சிகரெட் தான் காரணம். தயவுசெய்து ரசிகர்கள் யாரும் சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள். அந்த பழக்கம் இருந்தால் விட்டுவிடுங்கள். நான் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்தபோது எனக்கு சுயநினைவில்லை. அதன் பிறகு சிங்கப்பூருக்கு போய் சிகிச்சை பெற்றேன். அங்கு கொடுத்த மருந்தின் பாதிப்பு 6 மாதங்களுக்கு இருந்தது. கடந்த 2-3 மாதங்களாக 100% நன்றாக இருக்கிறேன். டாக்டர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இது ஒரு மிராக்கிள் என்கிறார்கள். அந்த மிராக்கிள் என் ரசிகர்களின் பிரார்த்தனை தான். பிரார்த்தனைகள் தான் என்னை வாழ வைத்தது. உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் வீட்டையும் சொர்க்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரஜினிகாந்த் பேசினார். விழாவில் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார், பொதுச் செயலாளர் ராதாரவி, பொருளாளர் வாகை சந்திரசேகர், நடிகர்கள் ராகவா லாரன்ஸ், கருணாஸ், பாண்டு, கே ராஜன், படாதிபர்கள் எஸ் தானு, எஸ் வி ரமணன் ஆகியோரும் பேசினார்கள்.